நடிகர் விஜய் கூட கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி திமுக வழக்கம் போல் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் கூட எங்கள் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஐயா, அவங்க பதில் என்னன்னு கேட்குறாரு. நடிகர் விஜய் தாவேகா, அந்த கட்சியை கூட நாங்கள் வந்து கூட்டணி கூப்பிட்றீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்கே உள்ளுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, பலவீனங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ வெளியில் ஒரு பேச்சு என்ன நடமாடுதுன்னா, அப்போ திமுக பிளவுபடும் சூழ்நிலையில் இருக்கிறதா இந்த பிரச்சனையினால்? இது யாருக்கு எச்சரிக்கை? விடுதலை சிறுத்தை திருமாவளவனுக்கு. ஏய், நீ எடப்பாடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு காதில் விழுது, அப்புறம் வந்து போராட்டம் பண்ணுறீங்க, மதுவிலக்கு மற்ற விஷயங்கள் ஏற்கனவே பேசிட்டோம். இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறம், தேர்தலுக்கு அப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நலம் கருதி உதயநிதியிடம் வந்து ஆட்சி நிர்வாகத்தை ஒப்படைப்பார்னு அந்த நிலை இப்பொழுது கிட்டத்தட்ட வந்துவிட்டது. ஆனால் அவர் துரைமுருகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. எம்ஜிஆர் என்னை வந்து படிக்க வச்சுருந்தா கூட அவர் கட்சி ஆரம்பித்தோடனே என்னை கூப்பிட்டார். கூப்பிட்டு போய் பார்த்தபோது, நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொன்னபோது, நான் வரமாட்டேன், நீங்கள் எம்ஜிஆர் எனக்கு தெய்வம், கலைஞர் எனக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் திமுகவில் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இருக்கார். சின்னவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படி அப்படின்னு தூத்துக்குடியம்மா. கலைஞர் தந்ததே சிறந்த கல்வி முறை என்கிறாரு அமைச்சர் உதயநிதி. சரிங்களா? அப்புறம் முதல்வருடைய மகள் நடத்துகிற பள்ளி வந்து சன்ஷைனு, சிபிஎஸ்இ சிலபஸ்ஸு. சரிங்களா? அப்புறம் உதயநிதி சாரோட பையன் இன்பநிதி வந்து வெளிநாட்டில் லண்டனில் லீட்ஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. இல்லை, யாருமே அரசு பள்ளியில் படிக்கலை. கலைஞர் கொடுத்த கல்வி திட்டத்து பிரகாரம் அரசு பள்ளியில் ஒருத்தர் கூட படிக்கலை. கலைஞருடைய அரசு கல்வி திட்டத்தின் பேரில் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. திமுகவோட நெருக்கம் காமிக்கிறீங்க. நீங்கள் பாட்டில் போய் கலைஞர் சமாதிக்கு போயிட்டு வந்தீங்க, எழுந்து நின்று கைத்தட்ட சொன்னீங்க, திமுகவோட நெருக்கம் காமிக்கிறீங்க, சனாதன ஒழிப்புன்னு எதிர்ப்புன்னு பேசின கட்சியோட நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படி வந்து உங்களை வடநாட்டில் இருக்கிற மாநிலங்களில், ஹரியானாலேயோ மகாராஷ்டிராலேயோ இப்போ தேர்தல் வருது, அங்கே வந்து அவன் எப்படி நம்மளை நம்புவான்? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகை ஆசிரியர் டாக்டர் செவாலியே திரிசக்தியார் அவர்கள் இன்றைக்கி நம்ம சந்திக்கிறோம். இந்த வாரத்தில் இந்த முதல் பகுதியை நம்ம எடுக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ராவணா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். எங்கே ஒரு 2-3 நாளாக ஊரில் இல்லைன்னு எனக்கு கிடைத்த பட்சி தகவல் நீங்கள்? ஆமாம். உண்மையா? ஆமாம். உண்மையை சொல்லுங்க, என்கிட்ட மறைக்க கூடாது. என்னன்னா, வெளியூர் இல்லைங்க, அதோடைய மர்மமும் நான் விசாரிச்சிருக்கேன். நீங்க எங்க போறீங்கன்றத நான் வந்து அதை உளவுத்துறை தான் விசாரிக்கிறாங்க நினைச்சிங்களா? அது அவங்க விசாரிப்பாங்க. சரி, நான் விசாரிச்சிருக்கேன். நான் விசாரிச்ச வரைக்கும் நீங்க ஏதோ வந்து வேர்ல்டு பேங்க்கு, அப்புறம் வேர்ல்டு பேங்க் உலக வங்கி, அப்புறம் வந்து இது சிஎன்என் தொலைக்காட்சி உலகத்திலே பெரியது, பிபிசி, இங்கெல்லாம் போய் ராவணாவுக்கு முதலீடு கோரி விண்ணப்பம் கோரிக்கை விடுத்துட்டு வந்தீங்க. ஆபீஸ் ஆபீஸாக போய் அங்கே போய் கோரிக்கை விடுத்துட்டு ராவணாவுக்கு முதலீடு, ராவணாவுக்கு முதலீடு ஈர்க்கிறதுக்காக அவங்க ஒன்றும் முதலீடு தரேன்னு சொல்லலை. நீங்க போய் வந்து அவங்ககிட்ட கோரிக்கை விடுறீங்க, ஐயா நாங்கள் ராவணான்னு வந்து ஒன்று நடத்துகிறோம், திரிசக்தியார் மாதிரி நல்ல மனுஷங்கள்லாம் வந்து அதில் கலந்துக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணி எல்லாரையும் ராவணாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஈர்க்கிறீங்க, கோரிக்கை விடுறீங்க. அங்கே பார்க்குறீங்க சிஎன்என், இது பிபிசி, இது இந்த பேங்க்கு, இது வேர்ல்ட் பேங்க்கு, இது இந்த இது எல்லாம் பார்த்துட்டு இதில் நடுவில் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. நான் பண்ணிட்டேங்களா? சரிங்க. அந்த பேங்க்கு இந்த பேங்க்குங்கெல்லாம் போனீங்க பாருங்க, நடுவில் ஒரு பேங்க்குக்கு போனீங்க, அங்கே போயிருக்க கூடாது நீங்க, அது பிளட் பேங்க்கு. பிளட் பேங்க்ல போய் அப்படியே கண்காணிச்சு சொல்றீங்களா நான் எங்கெங்கெல்லாம் போனேன்றதை பத்தி? பிளட் பேங்க்லயும் போய் நீங்க வந்து
அது பேங்க்குன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஓ சார் எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பேங்க்லேருந்துன்னு, அது ரத்த வங்கி, அது அங்கே போய் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டதையும் சொல்லிடுறேன், ஃபுல்லாக உடைச்சிடறேன். எனக்கு தெரிஞ்ச மர்மங்களை நான் வந்து சந்தேகங்களை நான் சொல்லிடணும். எங்கெங்கே போனது சொல்ல, ஆமாம் சரிங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அங்கே கோட்டு மாட்டிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு வந்து கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பின்னால் செவரு காலியாக இருந்துச்சு, உங்கள் ஆளுங்கக்கிட்ட உங்கள் எடிட்டர்கிட்ட கொடுத்து அதுக்கு பின்னால் பிரில்லியன்ட் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு லோகோ போட்டு ஒரு பேர் ஒன்று போட்டிங்க. என்ன பேர்? பிரில்லியன்ட், BRILLIANT போட்டு நீங்கள் வந்து வெளியில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ராவணாவில் வந்து 200 கோடியோ 2000 கோடியோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து நீங்கள் வந்து சொன்னதை வந்து நம்ம ஆட்கள் ஃபோட்டோஷாப்பில் வந்து கண்டுபிடிச்சி அது வந்து ஒரிஜினல் ஃபோட்டோவில் வந்து அந்த பிரில்லியன்ட்ன்ற பேரே செவத்தில் இல்லை, ரெண்டாவது அந்த நீங்கள் அந்த ஏதோ ஒரு அமைப்போட அந்த கம்பெனியோட தலைவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களே, அவர் பேரை வெப்சைட்டில் போய் பார்த்தா அவர் ஏற்கனவே இருந்தவர், இப்போ இல்லை, அவர் பணியில் இல்லை, இப்படின்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சாப்பிட்டீங்களா ஐயா காலையில்? நானா சொல்ல கேட்கறேன். இல்லை சாப்பிட்டேன். சாப்பிட்டீங்கன்னா தூங்கணும், படுத்து இப்படிலாம் உட்காந்து கண்டுபிடிச்சு பின்னாடியே வரக்கூடாது. ஆமாம் ஏங்க, இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமாக இல்லை? நான் இந்த மாதமே வந்து 10 நாள் 15 நாள் இல்லை வீடியோ போடாமல் உடம்பு சரியில்லாமல் வந்துட்டு வந்தேன், கீழே போயிடுச்சு, என்னடா டவுன் பண்ணுறது? ஸோ அப்போ மாட்டிட்டீங்க? இல்லை இல்லை கேள்வி இல்லை இல்லை மாட்டிட்டீங்க இளையவன். அப்போ நீங்கள் போனது இயற்கையில் உடல்நலத்துக்காக தான் போனீங்க. ஓ ஆக நீங்க எது செஞ்சாலும் நல்ல ஞாபகம் வச்சுங்க, பல கண்கள் உங்களை சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கு, மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க முன்ன மாதிரி வந்து கதையெல்லாம் வந்து விட முடியாது. கேள்விகளுக்கு போலாம். இல்லை இல்லை அது எப்படி சொல்லிட்டா ஒன்று நான் கே இது கேட்டுருன்னு இல்லை நான் கேளு, இது உங்களுக்கு அநியாயமாக இல்லை. இங்கே நான் சிங்கி அடிச்சுன்னு உட்காந்துக்கிறேன், 3 நாள் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தேன் நான் அசைன்மெண்ட்டுக்கு, படாத பாடுபட்டு உங்களுக்கு என்னடானா இங்கெல்லாம் போகிறேன் அங்கெல்லாம் போகிறீங்க. 3 நாள் அவர் ஊரில் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் கற்பனை குதிரையை தட்டி விட்டேன். கற்பனை குதிரையை தட்டி விட்டுருக்கீங்க, அதே மாதிரி இருக்குமா இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு நாலா பக்கமும் சிந்தனை பண்ணேன். ஒரு நல்ல சுவாரஸ்யமாக தோணுச்சு. ரைட்டு. உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம், யாரிடம் கேட்பது எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி சட்டம் என்ன சொல்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். பதில் வாரந்தோறும் பேசுவோம் உங்கள் ராவணா வலையொலியில். சரி, முதல் கேள்வியே, நடிகர் விஜய் கூட கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி திமுக வழக்கம் போல் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் கூட எங்கள் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஐயா, உங்கள் பதில் என்னன்னு கேட்குறாரு. அவர் ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு, நம்ம அதை வந்து உத்து கவனிக்கணும். சரி, ஆர்எஸ் பாரதி வந்து அதாவது திமுகவில் மூத்த தலைவர் மட்டும் இல்லாமல் ஸ்போக்ஸ் பர்சன், அவர் தான் ஸ்போக்ஸ் பர்சன் மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு பெரிய அறிவு ஜீவி, ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அறிவு ஜீவி, அறிவார்ந்தவர் அவர். அவர் வந்து அவர் தானே மீடியாவுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு பட்டம் கொடுத்தவர், ஆர்எஸ்பி மீடியான்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பட்டம் கொடுத்தவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெண்டு விஷயத்தையும் தனித்தனியாக நீங்கள் பிரித்து பார்க்கணும். அவர் அப்படி தான், இந்த மாதிரி பெரிய மனுஷங்க அறிவார்ந்தவர்கள் ஜீனியஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு வார்த்தை தான் பேசுவாங்க. நம்ம அதிலிருந்து 4 பேராகிராஃப் அதில் நமக்கு புரியும். அதுதான் அந்த தத்துவம், திருக்குறள் மாதிரி 7 வார்த்தையில வச்சு எவ்வளோ பெரிய விஷயங்களை அதுக்குள்ள குறுக தரித்த திருக்குறள்னு சொல்ற அளவுக்கு வந்து 7 கடல் 7 இதெல்லாம் வந்து உள்ள அடக்கின திருக்குறள்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பேசக்கூடியவர் ஐயா ஆர்எஸ் பாரதி அவர்கள். அப்படி பேசி என்ன சொல்லியிருக்காருன்னா, பாமக எங்களுடன் கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் பரிசீலிப்போம்,
இதை அப்படியே நீங்கள் உடச்சு பார்த்தீங்கன்னா இது யாருக்கு எச்சரிக்கை? விடுதலை சிறுத்த திருமாவளவனுக்கு. ஏய், நீ எடப்பாடிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு காதில் உழுது, அப்புறம் வந்து போராட்டம் பண்ணுறீங்க, மதுவிலக்கு, மற்ற விஷயங்கள் ஏற்கனவே பேசிட்டோம், தலித்து முதலமைச்சர் டோன் மாறுது, எங்களை மிரட்டி பார்க்கலான்னு பார்க்குறியா? நீ போனா நாங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் அசந்திர மாட்டோம், பாமகவை கூப்பிட்டு வச்சுப்போம். ஏன்னா உங்களுக்கு வந்து பாமக உள்ளே வந்ததுன்னா விசிக்கு அங்கே உள்ளே இருக்காது. இது வந்து ஒரு இயல்பான விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச அரசியல் கணக்கு ஃபார்முலா அது. அப்போது பாமக வந்து உடன் கூட்டணி, அவர்கள் கூட்டணிக்கு வந்தாலும் பரிசீலிப்போங்கிறாரு. அப்படின்னா விடுதலை திருமாவளவா ஒழுங்காக சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த சேரில் உட்காந்துட்டு, பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துட்டு கொடுத்ததை வாங்கிட்டு போ, இல்லைன்னா பிளாஸ்டிக் சாருமே உனக்கு கிடையாது, தெளிவாக சொல்லிட்டாரா? இப்போ ஒத்துக்கிறீங்களா அவர் அறிவு ஜீவின்னு? சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க. விஜய் எங்களுடைய கூட்டணிக்கு வருகை தந்தாலும் வரவேற்போம். அப்போ நீங்கள் யோசனை பண்ணுவோம், விஜய் வந்து அவர் வந்து நீட் தேர்வை எதிர்க்கிறேன்றாரு, மாநில அளவில் எதிர்ப்பேன், மத்திய அளவில் ஒத்துப்பேன்றாரு, கொஞ்சம் அந்த மாதிரிலாம் திராவிட மாடலில் வராரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் வந்து கிறிஸ்மஸ்ஸு ரம்ஜானுக்கெலாம் வாழ்த்து சொல்கிறாரு, விநாயகர் சதுர்த்திக்கெலாம் வாழ்த்து சொல்கிறது இல்லை. கரெக்டாக அந்த தீபாவளிக்கு சொல்லுவார், தீபாவளிக்கு சொல்லுவாருன்னு பொங்கலுக்கு சொல்லுவார், தீபாவளிக்கு சொல்லுவாரான்னு தெரில, சொல்லலாம். அதில் இருந்தால் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கிற ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லலாம், மற்ற விஷயங்களுக்கு சொல்லலாம், ஒன்றும் தவறில்லை. மக்கள் கொண்டாடும் பதானே அது. மே தினத்துக்கு சொல்கிறாரு, அன்னையர் தினத்துக்கு சொல்கிறாரு, ரம்ஜான் கிறிஸ்மஸுக்கு சொல்கிறாரு, தீபாவளி பொங்கலுக்கு சொல்லுவார்னு எதிர்பார்ப்போம். அதுக்குள்ளே முழுசாக அரசியலுக்கு வந்துட போகிறாரு, கட்சி வேறு அங்கீகாரம் ஆகிடுச்சு, ரைட்டு, அது அவருடையது. எதுக்காக சொல்கிறோன்னா, விஜய் வந்து இப்போது வந்து கொஞ்சம் இந்த திராவிட அந்த ஸ்டைலில் வர்றாரு. யார் அண்ணாமலை வந்து பாஜக வந்து அது ஒரு வித்தியாசமான ஸ்டைல்லேருந்து திராவிட ஸ்டைலில் கொஞ்சம் இறங்கி அடிக்கிற அந்த ஸ்டைலுக்கு வந்ததுனால தானே அது ஒரு ஒரு விழிப்புணர்வு வந்த மாதிரி ஒரு இது வந்தது, ஓட்டு ஒரு கணிசமான ஓட்டு ஏறிச்சு. ஸோ அப்போ விஜயும் அதே திராவிடத்தை தான் பின்பற்றி தான் வரணும், அவர் வேறு வழி கிடையாது. அவர் தமிழ்நாட்டில் அப்படி தான் அரசியல் சூழ்நிலை. இப்போ விஜயை உள்ளே கூப்பிட்ற அளவுக்கு திமுகல என்ன, ஏன்னா 40-40 இப்போ தான் வாங்கியிருக்காங்க, எந்த கொம்பனாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அடிக்கடி முதல்வர் சொல்லுவார். அப்போ அந்த அளவுக்கு வந்து திடமாக இருக்கிறவங்க ஏன் வந்து விஜய் கூட்டணிக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க? விஜய் வருவாரா மாட்டாரா, வர்றது அப்படி அப்படி உண்மையிலேயே அவர் திமுக கூட்டணிக்கு வந்தாருன்னா அது தற்கொலை. வந்தாலும் நாங்கள் பரிசீலிக்க தயார்ன்னு சொல்கிறாரு. சரிங்க, அந்த பேச்சு ஏன் வருது? நீங்கள் விஜயை பற்றி நீங்கள் விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. விஜய் எடப்பாடியோட கூட்டணி, அதாவது நாங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம்னா முதல்ல அவர் வேற எங்கேயும் கூட்டணி போயிடக்கூடாது. ஒரு விளம்பரம் ஒன்று இருக்கு, வேறு எங்கும் சென்று ஏமாந்து விட வேண்டாம் அப்படின்னு போட்டுக்கணும். வேறு எங்கும் சேர்ந்து ஏமாந்து விட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்துல இருக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம கேள்விப்பட்டது சமீபத்தில், அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது, இப்போ முதல்வர் வந்து பயணம் வெற்றிகரமாக அமெரிக்க பயணத்தை முடிச்சுட்டு அவர் 12ஆம் தேதி வராருன்னு சில பேர் சொல்றாங்க, சில பேர் தானியமாக தள்ளி போடுவார்னு சொல்றாங்க. அதிகாரபூர்வமான தகவல் எதுவும் நமக்கு தெரியல. இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 12ஆம் தேதி வராரு, அவர் என்னமோ ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் போயிருக்காருன்றாங்க, அது அவருடைய தனிப்பட்ட விஷயம், அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் இல்லை. அப்படியே இருந்தாலும் என்ன போனால் பார்த்துட்டு வராரு. அப்போது அவர் திரும்பி வந்தோடனே சிங்கப்பூருக்கு போன துரைமுருகன் இது வரைக்கும் சத்தத்தை காணும். அவர் ஒன்றும் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனதாக சொல்லலை, என்னுடைய நண்பர் டாக்டர் ஜெயராமனிடம் ஆலோசனை கேட்பதற்காக போகிறேன்னாரு. அதை வீடியோ கால்லேயே ஆலோசனை கேட்கலாம், இல்லை ஃபோனில் ஆடியோ ஆலோசனை கேட்கலாம், இதை தாண்டி நேராக போய் ஆலோசனை கேட்டால் கூட காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் எத்தனை நாள் ஆலோசனை கேட்பாருன்னு தெரியல. அது எதுவும் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த ஜெயராமனும் அவரும் பாவம், அந்த டாக்டர் நம்ம நல்ல மாதிரி இருக்கார், அடுத்த தடவை போனால் நான் கூட சிங்கப்பூரில் பார்க்கணும். அவர் தினம் உட்காந்து டெய்லி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஆலோசனைன்றது, அதுவும் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்க, உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், டெஸ்ட் எடுத்துப்பாங்க, இன்னைக்கு எடுக்கணும் நாளைக்கு பேசுவாங்க, பேசினு ஐயா தவறாக சொல்ல என்ன, அதில் இது என்ன தவறாக சொல்லலைன்னு நீங்கள் ஏன் இப்போ வரீங்க அதுக்கு? எது நான் இல்லைங்க, நான் ஒன்றும் தவறாக சொல்லலை. இவ்வளவு நாள் ஆகுது, இப்போ எனக்கு ஏங்க முதல்வர் உடல்நலம் சரியில்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாருன்ற அப்படின்னு ஒரு தகவல் வருது, அது எவ்வளோ தூரம் அது தெரியல, ஏன் தெரியல? தெரியல. சரி, துரைமுருக மூத்த தலைவர்,
ஏறத்தாழ நம்பர் ரெண்டு. நீங்கள் குடும்பத்தில் நம்பர் ரெண்டு, அவங்க ஒத்துக்கிட்டாதான் நம்பர் ரெண்டா இல்லையாங்கிறத அதை விட்டு மக்கள் மத்தியில் மூத்த தலைவர் அப்படிங்கிற வகையில் வயசு 86 வயசுங்கிறதுனால அவரை தாண்டி யாரும் வயசு இல்லை. அதனால் நான் அந்த சொல்கிறேன், அவரும் சிங்கப்பூரில் போய் உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு. ஏதோ ட்ரீட்மெண்ட்டை கேட்டால் நீங்கள் தான் டெய்லி டெஸ்ட்னு நீங்கள் சொல்கிறீங்க, இருக்கலாம், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. இப்படி இதெல்லாம் வந்து சொல்லும்போது இந்த வலைத்தளம் பெரிய ஒரு பிரச்சனை. என்ன பார்த்தீங்கன்னா, அவன் கற்பனையா அது உண்மையா, உண்மை கலந்த கற்பனையான்னு தெரியாமல் எதையாவது எழுதிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு தகவல் அடிபடுது, அவர் சிங்கப்பூருக்கு போயிட்டு சிங்கப்பூரில் ஒரு முக்கியமான இன்னொரு திமுகவில் உச்ச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை சந்திக்கிறார். தென் மாவட்டத்தில் இருந்து ஒரு எம்பியை சந்திக்கிறார் அவர் அப்படின்னு. அது உண்மையா பொய்யா நமக்கு என்ன மொழியில் பேசியிருப்பாங்க, மலர் மொழி கனி மொழி ஏதோ ஒரு மொழியில பேசியிருப்பாங்க. மொழி நம்ம தமிழ் மொழி வந்து மலர் மாதிரி மொழி, கனி மாதிரி மொழி, அழகிய மொழி, அது நமக்கு ஒண்ணு மொழியில பேசியிருப்பாங்க. அது நேர போய் சந்திச்சாங்களா இல்லையா, உண்மையா இல்லையான்னு தெரியல. ஆக மொத்தம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க, அரசியல் பேசுறாங்க. இதுல மூணாவது ஒருத்தர், அவர் பேர் நான் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டேன், ரகசியமா தான் சொல்லுவேன், கோட் வேர்டில் தான் சொல்லுவேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் பேர் நேல ஆரம்பிக்கும் ரூல முடியும், ஆனால் நான் பேர் சொல்ல மாட்டேன், சரிங்களா. நேல ஆரம்பம் முதல் எழுத்து, முடிகிற எழுத்து ரூ, ஆனால் வந்து பேர் சொல்ல மாட்டேன், ரகசியம், சரிங்களா. அந்த பேர் அவங்க இவர் இவங்கெல்லாம் ஒன்றா வந்து அப்போ அந்த உங்கள் நீங்கள் தான் அடிக்கடி இப்போ இந்த இவர் இருக்காங்களே காங்கிரஸ் பாஜக எது கெடுத்தாலும் நேரு அன்றே அப்படி செய்து விட்டார், நேரு இன்றே அப்படி செய்து விட்டார் மொழி பேசுறவங்க. அவருக்கு வேண்டிய யாரோ ஒரு அவர் பேர் மன்னர் ராஜா அந்த மாதிரி யாரோ இவங்க எல்லாரும் ஒரு இப்போ வந்து ஒரு குரூப் சேர்ந்துருக்காங்க. இதோடைய தாற்பயம் வந்து சந்திச்சாங்களா இல்லையா, என்னைக்கு சந்திச்சாங்களா இல்லாமல் ஒரு சந்திச்சாங்க. பெரியவர் யாரு துரைமுருகன் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என்ன ஒரு தகவல் வருதுன்னா, அந்த தகவல் எகெயின் வந்து நீ தகவல் வந்து ஆவணங்கள் இருக்கா, சான்றுகள் இருக்கா, உறுதி இருக்கான்னா எனக்கு தெரியாது. இது ஒரு பேசப்படுற தகவல், இதுக்கு நம்ம சான்றுகள்லாம் கேட்டால் நம்மகிட்ட இல்லை. நம்ம அவங்க ரெண்டு பேரும் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுறதுக்கு நீங்களும் நான் நம்மளை சாட்சி வச்சுக்கிட்டா வந்து பண்ண போகிறாங்க, நம்மளை சான்று எடுக்க முடியுமா என்ன, அது மட்டும் இல்லை நம்மளை சாட்சி வச்சுக்கிட்டா பேச போகிறாங்க. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ முதல்வர் திரும்பி வந்த உடனே அவருடைய உடல் நலம் கருதி கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருஷம் முன்னால் இதை பற்றி பேசியிருக்கோம். ஆமாம், இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நலம் கருதி முழு நேர அரசியல், அதாவது ஆட்சி நிர்வாகத்திலிருந்து விலகி கட்சிக்கு பொறுப்பாக இருப்பார், ஆட்சிக்கு தலைவராக இருப்பார், உதயநிதியிடம் வந்து ஆட்சி நிர்வாகத்தை ஒப்படைப்பார்னு ஒரு வருஷம் முன்னால் பேசியிருக்கோம். நம்ம பேசுனது அப்போ பேசணும், அது வந்து வழக்கம் போல நம்ம ஆரம்பிச்சு நீங்க அப்படியே உருட்டி கட்டி பத்தி வந்தாதானே இவர் நல்லவர் வல்லவர் எல்லாரும் ஏத்துக்கிற நிலை. நம்ம சொன்னோம், அது சொல்லியிருக்கோம், 2026 ஏற்கனவே அவர் முதலமைச்சராக இல்ல வந்து என்ன சொல்றது இடைக்கால முதலமைச்சராக ஏதோ ஒரு வகையில முதல்வர் அப்படின்னு இல்லை, இப்போ முதல்வரே வந்து ஸ்டாலின் சாரே கண்டினியூ பண்ணிட்டாங்க கூட துணை முதல்வர்னு போட்டு அவர்கிட்ட இருந்து காவல்துறையெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போவே அவர் தானே எல்லாத்துக்கும் பேசி கிட்டத்தட்ட வந்து அந்த முதல்வருங்கிற பகுதியில் அவர் பெயரில் அவர் செயல்படும் பொழுது 2026 அவர் டைரக்டாக முதல்வர் வேட்பாளர் ஆவார்னு நம்ம பேசியிருக்கோம். அந்த நிலை இப்பொழுது கிட்டத்தட்ட வந்து விட்டது, அதுக்கான இதில் அவங்க தயாராகிட்டாங்க. ஆனால் அவர் துரைமுருகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து எம்ஜிஆர் என்னை வந்து படிக்க வச்சுருந்தா கூட அவர் கட்சி ஆரம்பித்தோடனே என்னை கூப்பிட்டாரு, கூப்பிட்டு போய் பார்த்தபோது நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொன்னபோது நான் வரமாட்டேன், நீங்கள் எம்ஜிஆர் எனக்கு தெய்வம், கலைஞர் எனக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் திமுகவில் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இருக்கார். நடுவில் அதிமுகலேருந்து வந்தவங்கள்லாம் இல்லை, அது மாதிரி இல்லாமல் இவர் வந்து திமுக ஆரம்பிச்சு பூர்வக்குடி அவர் பூர்வக்குடி அப்போ வந்து இல்லை. ஆமாம், வந்தேரிகள் இல்லை அவர். ஆனாலும் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆயுள் வரைக்கும் வேறு யாரையும் வந்து முதல்வரையும் ஆக்கக்கூடாது, துணை முதல்வரும் ஆக்கக்கூடாதுன்னு பிடிவாதமாக இருக்கார். அப்படி ஆக்குனா என்ன தான் ஆக்கணும், நீங்கள் இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு பெறுகிறார் என்ற தகவல் உண்மையாக இருக்குமா இல்லையா நமக்கு தெரியாது. உண்மையாக இருந்தால் அவர் என்ன சொல்கிறாரு,
அவருக்கு தெரியாதா? அப்படியா இருந்தா என்ன செய்யணும்? நீங்க என்னதான் முதல்வர் ஆகணும்? நான் இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்க போறேன்? 86 வயசு ஆச்சு, தெரியாது எவ்வளவு வருஷம் இருப்பேன்னு. அதாவது ரொம்ப வருஷம் இருக்க முடியாது வயது கணக்கு பண்ணும்போது. அதனால நான் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போறேன். 2026 நீங்க உங்க பையனை கொண்டு வாங்க இப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இல்ல நீங்க துணை முதல்வர்னு சொல்றீங்களா? இப்ப என்ன துணை முதல்வர்னு சொல்லுங்க. 2026 நான் ஓய்வு வேணாலும் பெற்றுறேன். அரசியலிருந்தே ஓய்வு பெற்றுறேன். வயசாகி போச்சு எனக்கு. அதனால் வந்து 88 ஆகிடும் அப்போது கிட்டத்தட்ட ஓய்வு பெற்றுறேன். அப்போது நீங்கள் அவரை நீங்கள் துணை முதல்வர் ஆக்குங்க, முதல்வர் ஆக்குங்க. நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவரை வந்து துணை முதல்வர் ஆக்குங்க. வச்சுட்டு தான் அப்புறம் மற்றது நீங்கள் செய்யணும். என்னை தாண்டி செய்ய பண்ணக்கூடாது இப்படியும் பிடிவாதம் பிடிக்கிறாருன்னு. இதில் வந்து அந்த அந்த குடும்பத்திலிருந்தே அந்த பெண்மணி என்ன கேட்குறாங்க, நான் வந்து அவருக்கு அடுத்தபடியாக முதல்வருக்கு அடுத்தபடியாக நான் வந்து அந்த குடும்பத்தில் வந்து நான் தான் வந்து நான் மூக்க அழகிரி ஒதுங்கிட்டார். அவர் பையன் இல்லாமல் ஒன்றும் இல்லை அவர், அதாவது அரசியலுக்கு வரல அவர். அப்போது இந்த அளவுக்கு வந்து மூக்க அழகிரியும் இல்லை, வேறு யாரும் அவங்க குடும்பத்தில் அரசியல் வரல. தயானிஜி மாறன் வந்து அது முதல் குடும்பம்னு சொல்ல முடியாது, அது இரண்டாவது குடும்பம். திடீர்னு கண்கள் பணிக்கும் இதயம் இனிக்கும் சொல்ல முடியாது, அது ஒரு நேரம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதை ரெண்டாவது அதை வந்து இந்த குடும்பத்தில் கணக்கில் ஏற்றுக்க முடியாது, இந்த அம்மாவையே ஏற்றுக்க முடியாது முதல் குடும்பத்தில் அப்படின்னா. இதுவே 1-1A அது 2 மாறன் குடும்பம். 1A வந்து 1 மெர்ஜி பண்ண முடியாதுனால் 2 எங்கேது மெர்ஜி ஆகும்? அது ஒரு பக்கம் சிக்கல். ஆமாம், அதெல்லாம் இருக்குது. அதனால் அந்தம்மா என்ன சொல்கிறாங்க, அப்படியே அவர் இடைக்கால முதல்வர்னு இந்த 2 வருஷத்துக்கு, இடைக்காலம்னா என்ன, இந்த 2 வருஷத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் அப்படின்னா எனக்கு தான் கொடுக்கணும், சின்னவருக்கு கொடுக்க கூடாது அப்படி அப்படின்னு தூத்துக்குடி அம்மா இப்படி வர்றாங்க. அப்படி ஒரு கால் நீங்கள் எனக்கு குடும்ப விரும்பலைன்னா அண்ணன் துரைமுருகனுக்கு கொடுங்க. 86 வயசாச்சு, வயதிற்கும் அனுபவத்திற்கும் நான் மரியாதை கொடுக்குறேன். நீங்கள் அவருக்கு கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, அவருக்கு கொடுக்கலைங்கிற பட்சத்தில் எனக்கு கொடுக்கணும். எப்படி? நல்லா இருக்கு, லாஜிக் நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்களா? ஆமாம். அப்போது இப்போ வந்து இது ஒரு சிக்கலில் இருக்குது. அவர் ஆராசா சொல்கிறாங்க, அது ரைட்டு, அது அவர் அதே லைனில் போயிடுவார். கே நேரு ஏற்கனவே அவர் புரட்சியாளர். அவர் கிட்டத்தட்ட திமுகவில் இன்றைக்கி வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற உள் சேகுவார். அவர் சேகுவாரா புரட்சியாளர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம திமுகவுக்குள்ள உள்கட்சி சேகுவாரா கே என் நேரு. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அவர் வந்து இதெல்லாம் இதெல்லாம் இந்த இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் மூத்தவர்களுக்கு மரியாதை இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா வந்து ஒரு சின்னவர் வேற சொல்கிறாராம், அதாவது சின்னவர்னால் அவர் சொல்கிறாருன்னு இல்லை, அவரை சுற்றி உள்ள அவர்களுடைய சகாக்கள் அந்த அந்த டீம் என்ன சொல்லுது, இளைஞர்கள் நிறையா வர வேண்டும் நம்மளுடைய அமைச்சரவையில், அப்போ தான் 2026 ஒரு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கும். இந்த மூத்த தலைவர்கள்லாம் கட்சி பணிக்கு அமைச்சிருவோம், தேர்தல் பணிக்கு இப்போலேருந்தே தயார் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு 3 அல்லது 5 மூத்த தலைவர்கள், மூத்த தலைவர்கள்னால் எல்லாமே 70, 75, 80, 85 அவங்கள வந்து அனுப்பிச்சி விட்ருவோம். அதுக்கு பதில் இளைஞர்களை வச்சா அவங்க செயல்பாடு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இவங்கெல்லாம் கட்சி பணிகள், தேர்தல் பணிகள், மூத்த அனுபவமிக்கவர்கள் நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. இப்படி மொத்தத்தில் சிங்கப்பூரில் உருவாகியிருக்கிற புயல் விரைவில் ஆமாம் தமிழ்நாட்டில் தெரியும். நீங்கள் வந்து அப்போ என்னென்னா, இல்லை இப்போ இங்கே தான் ஆர்எஸ் பாரதி வராரு, இந்த இடத்துல தான் நீங்கள் ஆர்எஸ் பாரதி வராரு. என்ன, எப்போ நீங்கள் வந்து எதிரில் இருக்கிற பாமக எதிர், இப்போ வந்து பாஜக கூட்டணியில் இருக்குது, ரெண்டாவது விசிக உள்ளே இருக்கும்போது பாமக எப்போவுமே வெளியில் தான், அவங்கள கூப்பிடுறீங்க. பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை, பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள். உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன? மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன? உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில்.
புதுசா வந்து அரசியலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சவாலாக இருப்பாரோ அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய நடிகர் விஜய் தாவேகா அந்த கட்சியை கூட நீங்க வந்து கூட்டணி கூப்பிடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? இங்க உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, பலவீனங்கள் இருக்குன்னு அர்த்தம். இப்ப வெளியில ஒரு பேச்சு என்ன நடமாடுதுன்னா, அப்போ திமுக பிளவுபடும் சூழ்நிலையில் இருக்கிறதா இந்த பிரச்சனையினால? பிளவுபடுமா படாதா தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனா அந்த மாதிரி பேச்சுகள் ஓடிட்டு இருக்கு. ஒரு ஒரு பலவீனமான சூழ்நிலை, பிளவுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது முதல்வர் தான் இதை வந்து எப்படியாவது சாதுரியமாக சமாளிக்கணும்னு. அங்க வேற ரெண்டு பிரச்சனை இருக்கு, அங்க உள்ளுக்குள்ள இன்னும் இதை தாண்டி ஒரு பிரச்சனை. ஒரு சப்ளைன் ஒன்று ஓடுது, கிச்சன் கேபினட். அது வந்து சப்ளைன் தான் உங்களுக்கு, இந்த குசும்பு தானே? சரி, அதான் மெயின் லைன். மெயின் லைன் சொல்லுங்க, போற போக்குற நீங்க மரியாதையா சொல்றேங்க. ஏங்க, இப்ப எங்க வீட்டுல கூட தான் ரேஷன் கார்டுல என் பேர் தான் குடும்ப தலைவர்னு போட்டிருக்கு. என்ன எல்லா முடிவும் நானே எடுக்கிறேன். நீங்க இதெல்லாம் வந்து ஒரு பெருசா நீங்க எடுத்துக்கூடாது. நான் கூட குடும்ப தலைவர்னு போட்டு என் பேர் போட்டிருக்கு. என்ன வாங்கணும்ன்றது எனக்கு, ரேஷன் கார்டு வந்து என்ன கலர்ல இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்பா என்ன நடக்குதுன்றதும் தெரியாது. அப்புறம் அதே மாதிரிதான், அதான் அதான் மெயின் லைன் வச்சுங்க. அங்க வந்து அந்த மெயின் லைன்ல வந்ததுதான் முருகன் மாநாடு. நீங்க சொல்ற மெயின் லைன்ல வந்ததுதான் முருகன் கிச்சன் கேபினட்னால வந்ததுதான் முருகன் மாநாடு. இப்போ அதுக்கு எதிராக வந்ததுதான் பின்னாலேயே பாத்தீங்கன்னா திமுக மாணவர் அணி கூட்டம் ஒண்ணு நடந்திருக்கு. அதுல யார் இருந்திருக்காங்க? ஆர்எஸ்ஆர் இருந்திருக்காரு, ஆர்எஸ் பாரதி இருந்திருக்காரு, எழிலரசன் இருந்திருக்காரு. அவங்க வந்து ஆன்மீகத்தை முறியடிக்க வேண்டிய நிலையில் நிலைப்பாடு கொண்ட நாம் ஆன்மீகத்தோடு நெருங்கி போவது வந்து அவ்வளவு நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு வகையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கேன். அதாவது அமைச்சர் சேகர்பாபுனுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு விஷயம். சேகர்பாபுவை கண்ட்ரோல்ல வைக்கணும். சேகர்பாபுன்றதை விட நேரம் சேகர்பாபு மெயின் லைன், மெயின் லைனுடைய கண்ட்ரோல் வந்து இது ஆபத்துன்னு அரசியலுக்கு. ஆமா, இதை யார் வந்து பாராட்டி பேசுறான்னா அப்பதான் உங்களுக்கு அதோடைய இது தெரியும். விடுதலை ராஜேந்திரன், திராவிட கழக திராவிட இயக்க தோழர், ஆமா மூத்த தோழர், அவர் வந்து இதை பாராட்டி பேசியிருக்காரு. மாணவர் அணி இப்படி பேசியிருக்கு, சரிங்களா? விஷயம்தான் இது பேசு. இந்த இடத்துல நீங்க கட் பண்ணி அங்க போனோம் ஆர்எஸ்எஸ் மீட்டிங்க்கு, எங்க பாலக்கோட்டுல ஆர்எஸ்எஸ் மீட்டிங்ல போகணும். போனோம், இருக்கு, வருது, லிங்க் வருது, லிங்க் வருது. அங்க என்ன பண்ணாங்க, ராஜ்நாத் சிங் வந்தாரு பிஜேபில இருந்து. அவர் வர்றது மோடி அமித்ஷா வரமாட்டாங்க, அதனால டைரக்டா வரமாட்டாங்க, அனுப்பி விடுவாங்க. ராஜ்நாத் சிங் பொதுவா எல்லாரும் எல்லோருக்கும் நல்லவரே, அதனால அவர் வந்து வந்தாரு. உடு உடும் விட்டுருக்காங்க மோகன் பகவத் சார்பில். அந்த ஹொசபில்லான்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் நம்பர் டூ. அவர் தான் வந்து கிழிகிழின்னு கிழிச்சிருக்காரு. யாரை? பாஜகவை. பாஜக மேலெடுத்த, அதாவது சொல்ல போனால் மோடி அமித்ஷாவை. ராஜ்நாத் சிங் சொன்னதான் அதான். அது வந்து என்னன்னா, ஒன்று சிவசேனையை உடைச்சிங்க. அவங்க நம்ம கொள்கை சித்தாந்தம் ஒரே சித்தாந்தம், இந்துத்வா அப்படிங்கிற சித்தாந்தம் பால் தாக்கரே காலத்துலேருந்து. அதை வந்து உடச்சி அந்த கட்சியில் ஏக்நாத் ஷிண்டேவை ஏற்றி விட்டு ரெண்டாக பிரித்து எல்லாம் பண்ணி, அங்கே இருந்த சரத்பவாரில் ஒன்றா ரெண்டாக உடச்சி அஜித் பவாரை கொண்டு இங்கே வச்சு, இப்போ அஜித் பவாருக்கும் இவங்களுக்கும் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் ஒத்து போக மாட்டேங்குது. ஏக்நாத் ஷிண்டே ஒரு பக்கம், பிஜேபி ஒரு பக்கம், ஃபட்னாவிஸு, அப்புறம் வந்து இவர் அஜித் பவார், இது மூணு மூணு கோணத்தில் இருக்குது. இதை ஒன்று சேர்க்க, இப்போ மகாராஷ்டிராவில் வந்து பாஜக ஜெயிப்பது வந்து கடினம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதே மாதிரி ஹரியானாலையும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது பாஜகவுடைய, அதாவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மின்னு சொல்கிறாங்க. இதை மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ அருமையான ஒரு தங்கத்தட்டில் வச்சு உங்களுக்கு ஆட்சியை கொடுத்தா, நாளுக்கு நாள் எல்லா மாநிலத்தையும் கோட்டை விட்டுட்டு அங்கேயும் 300 சீட்லேருந்து 240 கொண்டுட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் வந்து கொள்கை சித்தாந்தத்திலேருந்து நீங்கள் விலகி போகிறதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அரசியலுங்கிற பேரில் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்களே, அதனால தான் அப்படின்னு சொல்லி இங்கே தான் வரும் பாயிண்ட்டுக்கு. சிவசேனா உடைச்சது தப்பு, மறுபடியும் உத்தவ் தாக்கரேவை வந்து ஏக்நாத் ஷிண்டேவை ஒன்றா சேர்த்து சிவசேனையோடு இருங்க அப்படின்னு சொல்லி. அஜித் பவார் வந்து இருப்பார், திடீர்னு கிளம்பி நாளை காலையில் மறுபடியும் சரத்பவார் சித்தப்பான்னு சொல்லிட்டு அங்கே போயிடும். சுருக்கமாக அங்கே திமுக உடைக்காதீங்கன்றாரா? அடுத்தது என்ன, ஓப்பனாகவே என்ன பேசியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தகவல்,
திமுகவோட நெருக்கம் காமிக்கிறீங்க. நீங்கள் பாட்டில் போய் கலைஞர் சமாதிக்கு போயிட்டு வந்தீங்க, எழுந்தனு கை தட்ட சொன்னீங்க, திமுகவோட நெருக்கம் காமிக்கிறீங்க, சனாதன ஒழிப்புன்னு எதிர்ப்புன்னு பேசின கட்சியோட நீங்கள் பண்ணீங்கன்னா எப்படி வந்து உங்களை வடநாட்டில் இருக்கிற மாநிலங்களில் ஹரியானாலேயோ மகாராஷ்டிராலேயோ இப்போ தேர்தல் வருது, ஆமாம், அதுக்கு பின்னாலேயே எதிராக போயிடுது, அங்கே வந்து அவன்லாம் எப்படி நம்மளை நம்புவான், இந்துத்துவாவை எப்படி நம்புவான்? நீங்கள் திமுகவோட கை கோத்தீங்கன்னா, நெருக்கம் காமிச்சிங்கன்னா, அப்புறம் நீங்களே இடி ரெய்டுன்னு சொல்றீங்க, அதெல்லாம் சொல்றீங்க, இப்ப நிறுத்தம் காமிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் ஒன்னொன்னா இடியில போனதெல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு வருது. என்ன ஆயிட்டு வருதுங்க? ரிலீஸ் அதாவது வந்து பொன்முடி தற்கால இதாயிடுச்சாரு, கேகேஎஸ்எஸ் சார் இவருக்கு வந்து அவர் பேர் என்ன தங்கம் தன்னரசுக்கு வந்து தடை வாங்கிட்டாங்க, அதுக்கு மேல அந்த ஆக அவங்களுக்கு சில நல்லதுகள் நடக்கிறது, தற்காலிகமா நல்லது நடக்கிறது, அது அந்த நல்லது சர்க்காரிய வழி இல்லைன்னு சொல்லி, ஆமா, ஏதோ ஒரு வழியில ஒரு அறிவியல் ரீதியா வந்து ஏதோ நடக்குது. அப்போ வந்து இதெல்லாம் அதுவும் வந்து அந்த பக்கம் விட்டுட்டீங்க, விட்டுறீங்க, ஏன் நீங்கள் நெருக்கமாக போகிறதுனால விட்றீங்களா? இப்படி நெருக்கமாக போனால் நம்ம சித்தாந்தமே அடிபட்டு கடைசியில் எல்லா மாநிலத்திலையும் கோவிந்தாயிடும். ஆர்எஸ்எஸ் நீங்கள் ஒதுக்கிட்டு நாங்கள் சொல்கிறதையும் கேட்குறது இல்லைன்னு விட்டு செம்ம டோஸு விட்டுருக்காங்க. இதோடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வேறு எங்கே வருதுன்னால் நீங்கள் எப்படியும் ஒரு கேள்வி வச்சுருப்பீங்க, அங்கே தான் வருவது. என்ன கேள்விங்க சொல்றீங்க? எங்க மகாவிஷ்ணுக்கு வந்துடும். மகாவிஷ்ணுங்களா? மகாவிஷ்ணு ஒருத்தர் பிடிச்சி உள்ள கைது பண்ணது. ஆமா, அந்த விஷயம், அந்த கேள்வி வரும்போது நம்ம பார்த்த அந்த கேள்வி, அது வரும்போது பேசுவோம். இல்லை, ஏன்னா அது வந்து எப்பவுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த மறைக்கணும்னா தானே ஒரு இன்னொரு விஷயத்த பெருசுப்படுத்துவோம். அதுக்கு சொல்ல வரீங்க, திமுக அரசியல். இப்ப சுருக்கமா சொல்றோம், ஆர்எஸ் பாரதி இப்ப எங்க நிக்கிறாரு? எங்க இல்லை, ஆர்எஸ் பாரதி வந்து இப்போ பிளவுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா, விஜய் வேணாலும் உள்ள வரட்டும், பாமக வேணாலும் உள்ள வரட்டும்னு சொல்கிறாரு, அந்த இடத்துல நிற்கிறாரு. ஆக ஏதோ என்னவோ நடக்குது, மர்மமாகி இருக்குதுன்னு சந்திரபாபு பாருங்க. சிங்கப்பூர் சார், நீங்கள் என்ன வேணாலும் திட்டம் போட்டாலும் நாங்கள் உங்களை திட்டம் போட்டு கூட்டணி பலமாக்கிடுவோன்ற திட்டம் இங்கே இருக்குதுன்றாங்க, புரியுதில்ல உங்களுக்கு? விஜயோட கூட்டணி சேர்ந்துங்களா? சிங்கப்பூருக்கு போனார்ல, திட்டம் போடுறாருல, பதிலுக்கு நாங்க ஒரு திட்டம் போடுறோம் ஸ்ட்ராங்கா. இல்ல, நீங்க போட மாட்டீங்கன்னு நான் சொல்லலையே, நான் சொல்றது சூழ்நிலை இப்படி இருக்கு, இருக்கு, அவ்வளவுதான். முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அந்த திமுக அல்லது திமுக முதல் குடும்பம் வந்து இதை எப்படி எதிர்நோக்க போகிறது? நிச்சயமாக இதை சாதுரியமாக சமாளிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படியெல்லாம் வந்து ஒரு துரைமுருகன் நினைச்சா கட்சியை பெருசா பிளவுபடுத்திட முடியும்லாம் நான் நம்பல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது, சில என்ன சொல்றது பலவீனங்கள் தெரிகிறது. இதை முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பமும், ஏன்னா உதயநிதி சேர்ந்த அவர் தானே, அவங்க குடும்பம் இதை எப்படி சமாளிக்க போகிறது? ஏன்னா ஒரு பக்கம் கிச்சன் கேபினட் உடைய ப்ரெஷர், ஒரு பக்கம் துரைமுருகன் இந்த குரூப் உடைய ப்ரெஷர், அவர் முதல்வருடைய உடல் நலம், உதயநிதி அவர்களுடைய ஆர்வம், அவர் சுறுசுறுப்பாக ஆர்வமாக ஒரு இளைஞர் படையை வைத்து தமிழ்நாட்டை நிர்வகிக்க வேண்டும் என்று துடிச்சிக்கிட்டு இருக்கார் ஆர்வத்தில், அந்த ஆர்வம் இப்படி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கணுமா இல்லையா திமுகவில் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, அடுத்தது நம்ம வடிவேல் ராஜன் மதுரையிலேருந்து கேட்டிருக்கிறாரு, கலைஞர் தந்ததே சிறந்த கல்வி முறை என்கிறாரு அமைச்சர் உதயநிதி. கலைஞர் தந்ததே சிறந்த கல்வி முறை. சரி, இப்போ ஏன் அப்படி யோசிச்சீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து தீர்க்கமான விஷயங்கள்ல வந்து நம்ம தீர்க்கமா யோசனை பண்ணணும். சொல்லுங்க, சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க. கலைஞர் குடும்பத்தை சேர்ந்த கனிமொழி அவர்கள் படித்தது வந்து சர்ச் பார்க் கான்வென்ட், சரிங்களா? இளவல் சின்னவர் உதயநிதி படித்தது டான் பாஸ்கோ, சரிங்களா? அப்புறம் முதல்வருடைய மகள் நடத்துகிற பள்ளி வந்து சன்ஷைனு, சிபிஎஸ்இ சிலபஸ்ஸு, சரிங்களா? அப்புறம் உதயநிதி சாரோட பையன் இன்பநிதி வந்து வெளிநாட்டில் லண்டனில் லீட்ஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. இல்லை, யாருமே அரசு பள்ளியில் படிக்கல, கலைஞர் கொடுத்த கல்வி திட்டத்து பிரகாரம் அரசு பள்ளியில் ஒருத்தர் கூட படிக்கல. கலைஞருடைய அரசு கல்வி திட்டத்தின் பேரில் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா இப்படி பேசுறீங்க நீங்கள். இதெல்லாம் சொன்னீங்களா, சர்ச் பார்க் ஆரம்பிச்சு லண்டன் வரைக்கும் எல்லாம், இது எல்லாமே கலைஞர் கொடுத்த கல்வி திட்டம்னு வச்சுக்கோங்க. அப்படி வாங்க, நீங்கள் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சது வெளிநாட்டில் யூனிவர்சிட்டி வச்சது வந்து ஒரே ஒரு ஆள், செல்வ பிறந்தகை தான்,
நம்ம அரசியல்வாதியில பக்கிங்ஹாம் யூனிவர்சிட்டின்னு ஒன்று வச்சாருன்னு. இப்போதான் எனக்கு உங்கள் மூலமாக தெரியுது லீட்ஸ் யூனிவர்சிட்டி கலைஞர் குடும்பத்தை சொல்ல முடியாது. இல்லைங்க நான் இல்லை 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 நான் மாப்பிள்ள கிட்ட கேட்டு சொல்கிறேன். சரி மாப்பிள்ள கிட்ட கேட்டு சொல்கிறேன். தப்பா நினைக்காதீங்க. நீங்க கேட்டா மாப்பிள்ள உடனே பதில் சொல்லிடுவாங்க. இல்லைங்க என் மாப்பிள்ள கிட்ட கேட்டு சொல்றேன். இருக்கிறாரு அவரு வந்து அமெரிக்கா லண்டன் அடிக்கடி போறவரு. அவருக்கு இந்த தகவல் ஏதாவது தெரிஞ்சிருக்கும். லீட்ஸ் யூனிவர்சிட்டி யாரு மாப்பிள்ளன்னு ஏதோ அந்த மாப்பிள்ள உங்களுக்காக. எனக்கு மாப்பிள்ள இருக்க கூடாதா? அது இருக்கலாம் இருக்கலாம். இல்ல இந்தியாவிலேயே ஒருத்தருக்கு மட்டும்தான் மாப்பிள்ள இருக்கணுமா? பாக்கி பேரெல்லாம் மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடாதா? என்னையா ஒரு அராஜகமா இருக்கு. என் மாப்பிள்ளைய நான் கேட்டு சொல்றேன்னு சொல்றேன். அதான் வந்து கேட்டு சொல்றேன். கலைஞருடைய கல்வி திட்டம் கல்வி திட்டம் அவங்க உலகளாவிய அளவில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உலகளாவிய இருக்கு. ஆனா அவங்க குடும்பத்துக்கே அதுல நம்பிக்கை இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. அடுத்த கேள்விக்கு போயிடும். சரிங்க. மைக்கேல் ராஜ் தாம்பரம் அந்நிய முதலீடு வளர்ச்சியில இந்தியாவில் தமிழகம் 6வது இடத்தில் இருக்கிறதாமே. ஆமா அது அந்த அந்த கிராஃப் அந்த வரைவு நான் பார்த்தேன். அதாவது வளர்ச்சினா போன வருஷம் அதுக்கு முன்னால் வருஷம் அது அப்படி படிப்படியாக வருது இல்லையா? அந்த வளர்ச்சியில் 6வது தான் இருக்குது. 2வது இடத்துல முதல் இடத்துல மகாராஷ்டிராவும் 2வது இடத்துல குஜராத்லும் இருக்குது. நமக்கு என்ன புரியல? இது வந்து நம்ம வந்து தமிழக அரசையோ திமுக அரசையோ நம்ம வந்து விமர்சனம் பண்ணல. உங்களுக்கு தெரியும் நம்ம அனாவசியமாக அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். அந்த விஷயம் இல்லை நம்ம அதெல்லாம் பண்ணதில்லை. நம்ம உள்ளதே உள்ளபடி சொல்லுவோம், கண்டதை கண்டபடி சொல்லுவோம், கண்டபடி சொல்ல மாட்டோம். சரிங்களா? அப்போ வந்து நம்ம என்னன்னா மகாராஷ்டிரா குஜராத் முதல்வர்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நாடு நாடா போறது இல்லை. நம்ம முதல் இது வரை 4வது ஜப்பான் சிங்கப்பூர் போனார், இப்போ ஸ்பெயின் போனார், இப்போ அமெரிக்கா போயிருக்காரு, முன்னால் துபாய் போனார், 4 தடவை போயிட்டு வந்தார். 3 வருஷம் 4 வருஷத்துல 4 தடவை போயிட்டு வந்துட்டார். ஆனா நம்ம 6வதுல தான் இருக்கோம் அந்த வளர்ச்சியில. சரி பிரதமர் தான் போகணும், நாங்க போகக்கூடாதா முதலமைச்சர்? பிரதமர் போனா இந்தியாவுக்காக போறாரு, தமிழ்நாட்டுக்காக போறாரு. தமிழ்நாடு இல்ல நீங்க போறது. நான் போய் உங்களை போய் ஏன் போறீங்கன்னு கேட்க முடியுமா? நான் கேட்பேனா? அப்படிலாம் கேட்பேனா? அதுவும் திமுகவை போய் நான் போய் கேட்டுருவேனா? நான் வந்து அப்படிலாம் ஒன்றும் கேட்கலைங்க. நான் என்ன சொல்றேன்னா அந்த 2 முதல் இத்தனைக்கா அந்த ஏக்நாத் ஷிண்டேங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிய குடும்பத்துல ஏதோ ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்து முதல்வராக வந்தவர் போனா வந்தாரு இதில் மகாராஷ்டிராவில். குஜராத்தில் யாரோ முதல்வராக இருக்காங்க, ரைட்டு, பாஜக ஆட்சி நடக்குது. அங்கெல்லாம் இந்த மாதிரி நாடு நாடாக போய் கேட்காமையே அவங்க வளர்ச்சி வந்து முதல் 2வது இடத்துல இருக்காங்க. நம்ம நாடு நாடாக போய் கேட்டு கேட்டு ஈர்த்து ஈர்த்து வந்து 6வதுல தான் இருக்கும். அப்போது நான் நினைக்கிறேன் நம்ம முதல்வர் இப்போ போயிட்டு வர்றதுடைய தாக்கம் இன்னும் இங்கே வரல. நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் உழைப்புன்னா இன்னைக்கே இன்னைக்கு காலையில் உழைச்சா சாயந்தரமே வந்துருமா? வராது இல்லையா? ரொம்ப தாமதமாக தான், கொஞ்சம் தாமதமாக வரும். அப்போ அநேகமாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஒரு ஒரு வருடமும் அவருடைய உடல்நிலையை பொருட்படுத்தாமல் நாடு நாடாக போய் அந்த முதலீடுகளை ஈர்த்து அந்த மாதிரி வந்து அவர் பண்ணுறதுடைய தாக்கம் விளைவுகள் வந்து அநேகமாக ஒரு 5-10 வருஷத்தில் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த சமயத்தில் திமுக ஆட்சியில் இருக்குமா இல்லையா அது தெரியல நமக்கு, அது மக்களுடைய முடிவு. இருந்தால் கூட எல்லாத்துக்குமே நாட்டுக்கு நல்லதுன்னு நீங்கள் ஒரு விதை விதைக்கிறோம், மறுநாள் காலையிலேயே அது வந்து பெரிய ஆலமரமாக வந்துடும் நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா? அது வந்து குருத்தா வந்து மண்ணிலேருந்து வெளியே வந்து மரமாகி கிளை வந்து அதுக்கப்புறம் விழுதுகள் விட்டு அது வரும். என்னைக்காவது ஒரு நாள் வரும், நம்ம நம்பிக்கையோடு இருப்போம் இருப்போம். ஆமாம் நல்லது. ராவணாவுக்காக வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஒரு இடைவேளை விட்டுட்டு 2வது பகுதி திரும்பவும் தொடரலாம், பயணம் போகிறதா இருக்கு. அப்போது நான் சொன்னது உண்மையானு ஒத்துக்கிறீங்க, நல்லபடியாக செய்யுங்க. நன்றி, வணக்கம்.